புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு நாட்டில் ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மனித வளம் எந்த அளவுக்கு அவசியமோ, அதே மாதிரி ஒரு சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா மகளிர் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து சமுதாயம் வரைக்கும் போய் நாடு வரைக்கும் போய் மகளிரினுடைய மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே என்னால் என்ன வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு முன்னோக்கு பார்வையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இன்னும் பல இடங்கள்லையும் கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இல்லை நான்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு தான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்து மிகப்பெரிய தொழில் முனைவர் ஆகி, அது மட்டும் இல்லாமல் பல பேரை தொழில் முனைவர் ஆக்கிய ஒரு நபரை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். அந்த நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த நபரை வந்து நம்ம சந்திக்கலாம். அதற்கு முன்பு அவங்களை பற்றிய ஒரு வீடியோ இருக்கு, பார்த்துட்டு வரலாம். ChillBreeze Family Salon and Spa, Haircut and Straightening, Hair Spa, Hair Strengthening, Oil Massage, Facial and Hair Styling. ChillBreeze. அழகு என்பது வந்து நம்மளுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நமக்கான தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி நம்மளை அழகுபடுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நபர் ChillBreeze யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா, இதனுடைய உரிமையாளர் திரு அனு ரமேஷ் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். திருமதி அனு ரமேஷ் அவர்கள் வந்து மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னே உங்களுடைய குழந்தை பருவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ குழந்தை பருவத்தில் நீங்கள் எப்படி இதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லை ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பீங்களா? ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பேன், ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பேன். அப்போ வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்தது, எல்லாம் கற்றுக்கணும். அப்போவே வந்து ஹிந்தி படிக்கணுன்றதுலேருந்து டான்ஸ் கிளாஸ், அம்மாவும் அதை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ் அப்போல்லாம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங், ஷார்ட்ஹென் அதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு வேலைக்கு போகணுன்னா. அதனால் படிக்கும்போதே வந்து ஹிந்தி கற்றுக்கணுது, டான்ஸ் கிளாஸு, ஸ்விம்மிங் பூல் பண்ணுது, எல்லாமே வந்து சின்ன வயசில் பண்ணுது. அது ஆர்வமாக விடுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரை வந்து வெளிப்படுத்துது. இதில் எதுவுமே அழகு சார்ந்த விஷயம் இல்லையே? இல்லை, உண்மையாகவே இல்லை. அழகு சார்ந்த விஷயமே எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து அந்த இன்ஸ்பிரேஷனோ எதுவுமே கிடையாது, ஐடியாவும் கிடையாது. ஏன்னா கண்ணாடி பார்த்து மேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணாங்க, அப்போல்லாம் பண்ணது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பியூட்டி கான்ஷியஸே வந்து யாருக்குமே இருக்காது. நான் ஒரு ஃபங்க்ஷன்னாலே சும்மா நார்மலாக போவோம் வருவோம், ட்ரெஸ்ஸு அம்மா என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதை தான் போடுவோம், நம்மளுக்காக ஒரு சாய்ஸ் அந்த கூட கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அழகில் வந்து பியூட்டி அந்த கான்ஷியஸ்லாம் அந்த நேரத்தில் இல்லை. அம்மா எப்படி? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்களும் வந்து அப்படியே ஹோம்லியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இல்லை. ஆனால் எங்கள் பாட்டி வந்து என்ன இதில் இருந்தாங்கன்னா அந்த சீமந்தத்துக்கு ஜடை பின்னுவாங்க, அதில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் வந்து சீமந்தம்னா ஜடை போடும்போது அந்த திராட்சை ஜடை, பொம்மை ஜடை அதெல்லாம் போடுவாங்க. அந்த ஒரு இது ஜீன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது என்னோட டாட்டர் வந்து டாக்டருக்கு படிக்க வச்சு அவள் வந்து இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறது தான் வந்து எங்கேயோ ஒரு டச்சு அந்த இது. மற்றபடி எனக்கு வந்து சின்ன வயசில் அந்த மாதிரி ஒன்றும் உண்மையிலே நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு அந்த அது உண்மைதான், உண்மை நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் அப்படின்னும் போது எனக்கு இது வெளிப்பட்டு. சூப்பர் மேம். இந்த அழகு கலை அப்படின்ற அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு எந்த வயசில் தோணுச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னோட வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. சரி, அப்போ போகும்போது அவ்வளோ ஒரு ரஷ், அவ்வளோ ஒரு காம்படிஷன். அப்போ வந்து ஐப்ரோஸ் பண்ணுறது கூட அவ்வளோவா யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஐப்ரோஸ் வந்து வேலைக்கு போகிறதால நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்ப்பேன். அப்போவே நான் வந்து வீட்லேயே இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து பொண்ணுங்களை வந்து வெளியில் விடாத ஒரு பீரியட். எங்கள் அக்காலாம் 8th படித்ததும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, நேரம் வந்து எங்கேயும் போகக்கூடாது, வெளியில் விடுறது இல்லை, ஸோ ரிலேட்டிவ் வீட்டில் கூட தங்க விட மாட்டாங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காமல் வேலைக்கு போவேன், நான் போகிறேனே அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி நான் தான் வேலைக்கு போனேன். எங்கள் வீட்லேயே வேலைக்கு போய் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்தேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 தான் சேலரி, 5000-4000 அந்த சேலரியில் சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிவிட்டு அப்போவும் ஒரு அக்கௌண்ட்டு வேலை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு வேலையாக பண்ண மாட்டேன், நிறைய வேலை பண்ணுவேன், பார்ட் டைம் தான் பண்ணுவேன், ஃபுல் டைம் போய் ஒர்க் பண்ண மாட்டேன்.
ஸோ அப்போ பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் எதெல்லாம் வந்து சக்ஸஸாக இருக்குது, இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன லாபம், ஒரு வக்கீல் வந்து கேஸ் வந்தால் தான் லாபம், இப்போ ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் பண்ண வரும்போது லாபம், ஆனால் நம்ம அந்த ப்ரைடலுக்கு வெட்டிங்காக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அங்கே எனக்கு உட்கார்றது கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு பிஸியாக இருந்தாங்க லேடிஸ். அப்போ தான் வந்து ட்ரெண்டு மாறுது கல்யாணத்துக்கெல்லாம் சிகை அலங்காரம் பண்ணுறது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது. ஓகே ஓகே, இதை வந்து முழுக்க உங்களுடைய தொழிலாக்கி நீங்கள் அதில் வந்து தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமும் கூட அது. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எப்படி இந்த பார்லர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? எனக்கு பார்லர் வந்த ஸ்டெப்பு வந்து எப்போன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து வேலைக்கும் எங்கேயும் போக விட மாட்டாங்க. எங்கள் மதுரையில் அப்போவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீக்லி 10,000னா மந்த்லி 40,000 ஏர்ன் பண்ணுவார், அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களெல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்புறது வந்து முடியாமல் இருந்துச்சு, அண்ட் ஜாயின்ட் ஃபேமிலியும் கூட. ஸோ கல்யாணம் ஆகி வந்த அப்புறமா இந்த வீட்டில் சும்மா டெலிவரிக்கு அப்புறமா சும்மா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஏதாச்சும் படிக்கலான்னும் போது எனக்கு இந்த பியூட்டிஷியன் படிக்கணும்னு தோணுச்சு. ஓகே ஓகே, ஸோ அதன் மூலமாக சரி படிக்கலாமே அப்படின்ற ஐடியா மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ படிக்கலான்னு இருந்துச்சு, படித்ததும் என்ன ஆச்சுன்னா வெளியில் வேலைக்கு விட மாட்டாங்க. அகெயின் வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்தது, வெளியில் வேலைக்கு போனோம்னா ஏதோ படிக்கிற உன் இஷ்டம் படிச்சுக்கோ, ஆனால் வந்து வெளியில் வேலைக்கு இன்னொரு இடத்துலலாம் போயிட்டு யார் கையும் காலையும் பிடிச்சலாம் நீ வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, பியூட்டி பார்லர் ஹேர் கட்டிங்னா இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த ஃபேஷனில் சொல்கிறோம், அப்போ என்னவாங்க அம்டன் வேலை பண்ணுற போறியா அப்படின்வாங்க. அதை கிண்டலாக கூட என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் அந்த கார் பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் வந்து நாங்கள் வீடு கட்டி அதை ஒதுக்கி வச்சுருந்தேன். ஓகே, அப்போ அங்கே வந்து டூ வீலர் கார் பார்க் பண்ணலாம், ஆனால் அந்த இடத்த நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பியூட்டி பார்லரை நாங்களே வந்து கட்டி டிசைன் பண்ணி ஒரு சின்ன லெவலில் ஒரு 25-30,000 தான் நான் செலவு பண்ணேன். ஸோ இப்போ வெளியில் அனுப்பலை அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடாமல் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளால் என்ன பண்ண முடியுன்ற போது அந்த ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எந்த வீட்டு கார் பார்க்கிங் பார்த்தாலும் இனிமேல் வந்து எனக்கு உங்களை தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்ச அந்த எண்ணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சில் ப்ரீஸ், இந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலி இது நான் வந்து முதல்ல அந்த நம்ம வீட்லேயே பண்ண சலூன் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸ் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து அது கூட அலோவ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு படிப்படியாக நானாக என்ன சொல்லுவாங்க ஒழிச்சு வச்ச மாதிரி என்னை மடக்கி வச்சா கூட நான் ஓடி போய் பண்ணுற வேலை. இருக்க க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு அந்த ஒரு 10-10 இடம் வந்து பத்தலை. அப்போ வந்து ஜனங்க வந்து வெளியில் நிற்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வீட்டில் கொண்டு வந்து பண்ண ஆரம்பித்தது. எங்கள் மாமியார் வந்து அலோவ் பண்ணல, நீ வந்து முடியெல்லாம் வீட்டில் வெட்டிகிட்ருக்க என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னும் போது, எனக்கு ஒரு 700 square feet வீடு சொந்தமாக வாங்கி கட்டினது. சரி ஓகே, இது செட் ஆகாது, இவங்கக்கிட்ட டெய்லி வந்து இந்த மாதிரி பாட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் பார்ட்னர் ஒருத்தவங்க, ஒரு ஃப்ரெண்ட், அவங்க படிக்க வந்தாங்க. அப்போ நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நியூட்ரிஷன் கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். நியூட்ரிஷன் கிளாஸ் ஒரு கார்மெண்ட்காக என்னை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கு டியூட்டராக வரணும்னு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்களை வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்து என்னை கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. அங்கே போகும்போது நிறைய இன்ட்ரடக்ஷன், அவங்கெல்லாம் வந்து வீட்லேயே வந்து கிளாஸ் படிக்க வந்தாங்க. அப்படி வந்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஐடியா கொடுத்து, சரி நம்ம வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்றது தான் ChillBreeze உருவாச்சு. ChillBreeze, எனக்கு ChillBreeze-னும் போது சரி என்ன பேர் வைக்கலாம், உள்ளே வரவங்களுக்கு அந்த ப்ரீஸ், சில்லுன்னு ஒரு ப்ரீஸ் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் ஹேர் கட் பண்ணும்போது வாட்டர் ஸ்ப்ரே தானே பண்ணுவோம், அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஸ்பென்சர் பிளாசா தான் வந்து இருக்கிறதுல மால், எல்லாருமே ஸ்பென்சர்ல தான் வருவாங்க. கடைன்னு ஓபன் பண்ணா காம்படிட்டிவ் யூனிசெக்ஸ் சலூன் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்பதான் வந்து சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ரெண்ட் பாத்தீங்கன்னா 30,000 ரெண்ட், அப்பாடா 30,000 ரெண்ட்டுக்கு நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா? ஏன்னா என்னோட பியூட்டி பார்லர்ல நான் அப்ப ஏர்ன் பண்ணது, நான் சொல்றது வந்து 22 இயர்ஸ்க்கு பிஃபோர் முன்னாடி, அப்பெல்லாம் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணது வந்து 1 lakh. அதுவே எனக்கு வந்து பெரிய அமௌண்ட், எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப ஷாக் ஆனது. அவரை வந்து அதே 40,000, நான் வந்து அப்படி படிப்படியாக ஏறிட்டே போகுது. பிரைடல் போகிறோம், பிரைடல்லாம் அப்போவே 10,000 வாங்குவோம். ஸோ அனு மேம் உடைய ஸ்பெஷல்னா என்ன? ஏன் அனு மேம் உடைய பார்லரை தேடி எல்லாருமே வராங்க? என்ன ஒரு விஷயம் வந்து நான் எப்போவுமே அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து மாறவே மாட்டேன், அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னது? எனக்கு வந்து ரேட்,
இவ்வளோதான் நாங்கள் ரேட் பண்ணுவோம், இந்த ரேட்லேருந்து இறங்க மாட்டேன் அந்த மாதிரி எப்போவுமே இருந்ததில்ல. ஒரு கிளைண்ட் வராங்க, ஒரு பிரைடு வராங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு மேக்கப் பண்ணும், ஆனால் அந்த பொண்ணு மனசில் நிறைய விஷயங்கள், அவங்க வீட்டில் இருக்க பட்ஜெட்டு, இந்த மேடம் வந்து 10,000 கேட்டுட்டாங்க ஆனால் எனக்கு இவங்க கிட்ட பண்ணிக்கணும், ஆனால் என்கிட்ட 8,000 தான் இருக்குது, எங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க 7,000 தான் இருக்குது அப்படின்னும்போது அந்த டக்குன்னு அந்த இடத்துல வந்து நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், சரிம்மா ஓகே பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதாலேயோ என்னவோ இன்னமும் ஜனங்க வந்து தேடி வராங்க, சொல்லி 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 அந்த பேர் வந்தது. மற்றபடி ரேட்டு பார்க்க மாட்டோம், ஆனால் அந்த திருப்தின்றது கொடுத்தே ஆகணும். ஒரு ஸ்டாஃப் வந்து கிளைண்ட் கிட்ட சரியாக ட்ரீட் பண்ணலன்னு தெரிஞ்சா, நான் இங்கே இல்லை ஊரில் இல்லை, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக சொல்லுவாங்க, மேடம் உங்கள் பார்லரில் இந்த பொண்ணு இப்படி நடந்துச்சுன்னு என்கிட்டயே சொல்லுவாங்கன்னா, காரணம் நான் இருக்கும்போது அந்த கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சில பேர் சொல்லாமையே கூட போயிடலாம், அதுதான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஃபீட்பேக் கொடுக்காமல் போயிடுவாங்க, சரி இனிமேல் சொல்கிறது வேஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் இதை வந்து இப்படி வளர்த்துருக்கீங்க, ஆனால் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, புது பொண்ணுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது திரும்பி நான் வரமாட்டேன்றதுக்கு சொல்ல மாட்டாங்க, அதை கரெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, அதெல்லாமே என்னோட சக்ஸஸ். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி இந்த ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் பார்லர் தேடி வரவங்களாக இருந்தாங்க. பட் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஒரு ஃபேஷியல் தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஃபேஷியல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த அப்டேட் பண்ணிக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்க? நான் வந்து படித்தது வந்து தரமணியில் கவர்மெண்ட்டோடைய பியூட்டிஷியன் கோர்ஸில் தான் படித்தது, ஃபஸ்ட்டு படித்தது அதில். அதுலேயும் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க அந்த பீரியடில், பொண்ணுங்களை தொழில் முனைவோர்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக அதில் போய் படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பென்சருக்கு போகிறேன், ஒரு மால், அதுவும் ஒரு பெரிய காம்படிட்டர் என் பக்கத்தில் இருக்காங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதுக்கு வந்து நான் டஃப் கொடுக்கணும். ஸோ எனக்கு யூனிசெக்ஸும் பழக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனிசெக்ஸ் சலூனையும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு பிவேட் பாயிண்ட்ன்ற ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, நான் அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்களே நல்லா பண்ணுறீங்க, எதுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 16,000 rupees பே பண்ணிவிட்டு நான் படிக்காமல் என்னோடய கசின் எடுத்துகிட்டு போய் சேர்த்து விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ சென்னையிலயோ இந்தியாலேயோ வேலைக்கு ஆகாது, நம்ம ஃபாரின் போகணும்னு சொல்லி தான் லண்டன் போனேன். ஓகே, லண்டனில் விடால் சசூன் இஸ் த பெஸ்ட், நம்பர் ஒன், இன்னமும் அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்குது. அங்கே போய் ட்ரைனிங் பண்ணணும், க்ரியேட்டிவ் கட்ஸ், மாடர்ன் கட்ஸ், கலர், இது விஷயமா எங்களை வந்து கம்பெனிஸும் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு வாட்டியும் சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக், தாய்லாண்ட், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இயர்லி 2 ட்ரைனிங் கம்பல்சரி. அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் என் ஸ்டாஃப் அனுப்ப மாட்டேன், நானே போவேன். இன்னமும் என்னோட பார்லரில் வந்து ட்ரைனிங் அந்த டெக்னிக்கலாக இன்னமும் சர்வீஸ் எடுக்கிறேன்னா நானே எடுப்பேன். கடவுள் எவ்வளோ நாள் நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம எடுக்கணும் அந்த டெக்னிக்கை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து, சொல்லி கொடுக்குறதும் நல்ல விஷயம், சொல்லி கொடுக்குறத விட அந்த டெக்னிக்கை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நினைப்பேன். இன்னமும் ஒரு மாதத்தில் ஒரு க்ரியேட்டிவ் ஏதாச்சும் புதுசாக வந்ததுன்னா அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். சூப்பர் மேம். எப்போவுமே வந்து நம்மளை மாதிரி ஒரு சிலர்ஸ் வந்து பிரைட்டாக தான் இருப்போம், நமக்கு அந்த பிரைட்டாக பாசிட்டிவாக இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க நம்மளை சுற்றி, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ, அவங்க நம்மளை இப்படி பார்க்குறாங்களோ அப்படின்ற நபர்களும் நம்மளை சுற்றி இருக்காங்க. என்னைக்காவது நீங்கள் வந்து உங்களுடைய வருத்தத்தை உள்ளே மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ண அனுபவம், இதை என்னால் இப்பவும் மறக்க முடியாது. பட் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்னை வேறு மாதிரி பார்த்தாங்க, பட் எனக்குள்ளே வந்து அந்த ஒரு வருத்தம் இருந்ததுன்ற மாதிரியான மூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? கட்டாயம் எனக்கு இருந்துச்சு, ஏன்னா நான் அதாவது லேடிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், அவங்க வந்து எவ்வளோ பேரை சமாளிக்கணுன்றது வந்து ரொம்ப சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் வந்து ஒரு குமுறல் கூட சொல்லலாம் நிறைய லேடிஸ்க்கு. ஆனாலும் அவங்க அந்த ப்ளசண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள கேட்குறவங்களும் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க, சுற்றமும் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்னும் நம்மளை வந்து வார்த்தைகளால் தான் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, நீ வந்து இருக்க முடியாது, இன்னும் கேட்டால் எங்கள் மாமனாருடைய டெத்து, ஓகே இறந்துட்டாரு, நான் வந்து ஸ்பென்சரில் இருக்கேன், என்னை சுற்றி கிளைண்ட்டு மட்டும் 10 பேர் இருக்காங்க, நான் இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாமல் என்னடா ஒரு ஒரு சாவு கூட வர முடியாத அளவுக்கு என்ன அவன் பொண்டாட்டி அப்படின்னும் போது நம்மளோட மனசில் வந்து இந்த வருத்தம் இருக்கும், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால்
நம்மளை நம்பி வந்துட்டாங்க, கிளைண்ட்டும் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அவங்க வந்து எனக்காகவே புக் பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டும் வரணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் பேர் புடி அந்த டைம் கொஞ்சம் மிஸ் ஆகி கொஞ்சம் லேட்டாக போயிட்டோன்னா அதை ஒரு இன்சல்ட் பண்ணுவாங்க. நான் அதை கண்டுக்கிறது இல்லை, நான் கண்டுக்கிற ஆளும் கிடையாது. இருந்தாலும் சில விஷயத்தில் என்னோடய சின்ன டாட்டரோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே இல்லவே இல்லை, சைனாலிருந்தேன் என்னோடய டெக்னிக்கல் கிளாஸுக்காக. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி வச்சு வர விஷயமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இருந்திருக்கலாமோ, நம்ம குழந்தை நம்மளை மிஸ் பண்ணுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். அதை நான் வெளியில் காட்டிக்கல, இருந்தாலும் வந்து அங்கேருந்து வீடியோ காலில் பேசி அந்த மாதிரி ஒரு ஜோஷ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இல்லைன்றது வந்து நம்மளுக்குள்ள அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். மற்ற லேடிஸ்க்கு மற்ற குழந்தைகளுக்கு அழகுபடுத்திட்டு உங்களுடைய குழந்தையோட ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல். நிறைய பேரை வந்து நீங்கள் தொழில் முனைவர் ஆக்கியிருக்கீங்க, அதில் வந்து ஒரு யாராவது ஒருத்தர் இன்சிடென்ட் உங்கள் மனசில் இன்றைக்கும் இவங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, அவங்க வந்து என்கிட்ட இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் அது போதும், நான் அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர், ஒருத்தர் இல்லை. எனக்கு வந்து சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்ததை அப்படியே சொல்லி கொடுத்துருவேன், ஓகே, அதில் எந்த மறைப்பும் இருக்காது. அப்போ அவங்க வந்து பெரிய ஆளாயிட்டாங்க, பெரிய சலூன் வச்சுருக்காங்க. ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்ன தான் நீ பெருசாக பண்ணாலும் ஒரே வார்த்தை, அந்த இடத்துல இன்னொருத்தனை நம்பி விடாத, அவங்கள நம்பி எனக்கு இன்னொரு இது பிரான்ச் நல்ல வருமானம் வருது மேடம், நான் இன்னொன்று போட போகிறேன், அப்புறம் இன்னொன்று ஒன்று போடுறேன், நல்லா வளருங்க தப்பே இல்லை, ஆனால் அந்த மூணு பார்லர்லேயும் உங்களுடைய கண்காணிப்பு டைரெக்டாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஓகே, பார்ட்னர்ஸ் எல்லாருமே வருவாங்க, வந்து சேருவாங்க, அதில் அனுபவம் இல்லாதவங்களை சேர்க்கும் போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சரியாக பேசுங்க. நிறைய விஷயம், நிறைய பேர் வந்து சீக்கிரமாக வளருவீங்க, ஆனால் அதே மாதிரி சீக்கிரமாக உட்காரவும் கூடாது. ஸோ இந்த விஷயம்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய பேர் வந்து நான் வந்து இப்படியெல்லாம் நான் சம்பாதிப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது என் லைஃப்பில் அப்படின்றது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சில நேரத்தில் பார்ப்போம், என்னது ஒரு நாளோட இன்கம் வந்து நம்ம வந்து 1 lakh பண்ணலாமா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டே ஏர்ன் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, ஸ்பென்சரில் போயிட்டு நம்மளுக்கெல்லாம் கிளைண்ட் வருவாங்களா இப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, 4 o'clock பூஜை பண்ணிவிட்டு நான் போய் மேலே போய் படுத்துட்டேன். ஏன்னா 9-12 o'clock வரலும் அந்த போர்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டயர்டு, கிளைண்ட் வந்தால் பார்த்துக்கலாம், அந்த நம்மளுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் வெளியில் மனசு வந்து சொல்லலாம், ஆமாம் எங்கே வருவாங்க, வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு கிளைண்ட் வராங்க, நம்பி உட்காடுறாங்க, சர்வீஸ் பண்ணுறோம், அவங்கள திருப்தி பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு அச்சீவ்மெண்ட். எனக்கு என்ன சொல்கிறேன்னா, 1 crore rupees சம்பாதிச்ச ஒரு அந்த ஒரு ஃபீலெல்லாம் எனக்கு இல்லை. அந்த ஒரு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை நான் திருப்தி பண்ணி ஃபஸ்ட்டு டைம் பில்லு வந்து 7000 ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சதுக்கும் ஈக்குவல் இல்லாத ஒரு வார்த்தைகள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்லர், எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டியூட், எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசாக ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைம்லையும் நீங்கள் ரொம்ப கூலாக கம்ஃபர்ட்டாக இருக்கிறீங்க, யாரை பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு மோட்டிவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே அந்த இது இருக்குமா, நம்மளுக்கு வந்து காம்படிட்டராக வந்துடுவாங்களோ இல்லை நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு என்றைக்காவது இருந்திருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இல்லை, யாரும் இல்லைன்னா ஒரு பெரிய ஏரியானா டி நகர்னா, டி நகரில் நல்ல பிராண்டட் சலூன்றது ரெண்டு இருக்கும், நிறைய குட்டி குட்டி சலூன்ஸ் நிறைய இருக்கும், அந்த குட்டி குட்டி சலூனும் நல்ல வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா காம்படிட்டர் எல்லாருமே பெரிய சலூனுக்கு தான் போக ஆரம்பிச்சிருந்தால கொஞ்சம் அவங்கெல்லாம் லேக்காக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறதால அவங்க கம்பல்சரியாக போய் ஆரம்பிப்பாங்கன்றது தெரியும். அது அப்போவே நாங்கள் வந்து ஒரு 50 பேருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி சலூன்லாம் வச்சு 2 salon, 3 salon கூட போட்டிருப்பாங்க. அப்படி நினைக்கலாம் முடியாது. ஒரு வேலையில் 10 பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க போயிட்டு ஐயோ எனக்கே வந்து நான் பண்ணுற ஸ்பெஷல் வந்து அவங்களும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தனித்தனி இது இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா எல்லாரும் ஒரே கோட்டில் நேராக அதே மாதிரி சக்ஸஸில் போவாங்கன்னு சொல்லவே முடியாது.
அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருக்கணும். சில பேர் பேங்க் லோன் வாங்கி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கும், நடுவில் ஸ்டக் ஆகிடுவாங்க, லோன் கட்ட முடியாமல் போகும், நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் வந்து அவங்கவுங்க திறமையில் அவங்கவுங்க பிஸ்னஸ். ஓகே, இப்போ உங்களுடைய முழு திறமையோடு உங்களுடைய ரெண்டு டாட்டர்ஸ் வந்து அவங்கவுங்க கெரியரில் சூப்பராக ஷைன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது? ஆக்சுவலி சொல்ல போனால், நம்ம என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஊரில் எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருப்போம், பண்ணுங்க நல்லா வரும் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன் இருக்குல்ல, இந்த டைமில் உனக்கு வந்து நான் படிப்பு கொடுத்துட்டேன், படிப்பு வந்து கம்பல்சரி வேணும் எல்லாருக்குமே. ஆனால் டெக்னிக்கலாக ஒருத்தவங்க சவுண்ட் ஆகும்போது, ஒரு டாக்டருக்கு படித்த பொண்ணு வந்து நான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்டாக போவேன்னும்போது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உண்டான மென்டாலிட்டி எனக்கும் இருந்தது. ஆமாம், எப்படிங்க அவங்க டாக்டருக்கு படிக்கணுன்றது யாருடைய ஐடியா? அவளோட விருப்பம் தான், அவளோட விருப்பம் நான் படிக்கணும்னு சொன்னால் சரி படிக்க வச்சாச்சு. அப்புறம் வந்து திடீர்னு அவளோட ட்ரெண்டு எல்லாமே மாறி போயிட்டு, நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள, நீங்கள் நான் இந்த டாக்டருக்கு போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இவ்வளோ நேரம் நின்று ஒரு பல் ரெடி பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி, நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய கிளினிக் வச்சு கொடுத்தாலும் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும், பண்ணி என்னால் வருமானம் இவ்வளோ, அதே வந்து நான் இதை பண்ணேன்னா எனக்கு வருமானம் என்னன்றது வந்து அந்த ஒரு கம்பாரிசன் பார்த்துட்டு அந்த அவங்க ஃபியூச்சர் டிசிஷன் வந்து இப்படி எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ண இதே ஒரு பேரண்ட்டோ இதே ஒரு குருவாக இருந்தோ சொல்கிறதுக்கு எனக்கு என்னோட டாட்டருக்கு அந்த ஒரு முடிவை வந்து டக்குன்னு எனக்கு எடுக்க முடியல. எவ்வளவோ பெண்கள் வந்து இப்போ வரணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே கற்றுக்கலாம், என்ன பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தொழில் முனைவோராக ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நீங்கள்? நான் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், பொண்ணுங்க வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நாளைக்கு அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னும் போது அவங்க சர்க்கிளுக்கு அவங்க ஃபுல்ஃபில்லாக பண்ணலாம், போயிட்டு அவங்க இன்னொரு இடத்துல போயிட்டு டிபெண்ட் பண்ணாமல். அண்ட் பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் ஆரம்பிக்க வேண்டாம், ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து உங்கள் டேலண்ட் உங்களால் பண்ண முடியுதா, இதை பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட், சில பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் ஊக்கத்தில் ஒருத்தரை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி உடனே மேடம் நானும் இதே மாதிரி வரணும், நான் உங்களை மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொருத்தரை நம்பி பணம் போடாதீங்க, இது வந்து உண்மையாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம். நிறைய பணத்தை போட்டுட்டு அவங்க என்னோட ஸ்டாஃப் இவன் பண்ணுறான் இவன் என்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அப்புறம் அவங்க கொஞ்ச நாளில் அவங்க போயிட்டாங்கன்னா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு எல்லாராலையும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு சொல்லல, ஆனால் அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கணும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணுன்றது வந்து நான் சொல்ல வேண்டிய கருத்து. ஸோ இப்போ இந்த காலத்தில் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு மட்டும் இல்லை, சேஃபாகவும் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிராண்ட் நேம் இருக்கக்கூடிய ஒரு சலூன் நம்ம எடுத்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்து பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில் ப்ரீஸ் எங்களுக்கு கிடைக்குவா? ஷியோராக கிடைக்கும். ஸோ ஃப்ரான்ச்சைசின்ற விஷயம் எப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பார்லர் வந்துட்டு ஸ்பென்சரில் ஃபஸ்ட்டு நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணி அடுத்தது வந்து அடையாரில் தான் ஓப்பன் பண்ணோம். அடையாரில் ஃப்ரான்ச்சை நான் என்னோடய பிரான்ச் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ஃப்ரான்ச்சைசி வந்துட்டாங்க, ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்கிறது. அவங்க வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரிசையாக எனக்கு ஃப்ரான்ச்சைசி வர ஆரம்பிச்சிது. நான் ஃப்ரான்ச்சைஸியில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து நல்ல வருமானம் இருக்குது, நான் வந்து ஒரு பேஷனுக்காக இதை ஆரம்பிக்கிறேன் இல்லை ஒரு ஹாபிக்காக ஆரம்பிக்கிறேன்னு நான் சொல்கிறதே வந்து ஃப்ரான்ச்சைசர் வந்தாங்கன்னா அவங்களோட முதல் வார்த்தை நீங்கள் உட்காந்து சொல்லணும்னு பார்ப்பீங்களா? ஓகே, நீங்கள் இல்லாமல் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லுங்க. நான் எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்டு, ஹவு டு ஏர்ன் த பிஸ்னஸ், ஹவு டு ஏர்ன் த மணி, இதை தான் சொல்லிக் கொடுப்போம். டெக்னிக்கல் சப்போர்ட் எங்கள் சைடில் இருந்திருக்கும், ஸ்டாஃப் சப்போர்ட் எங்கள் சைடில் இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் அந்த பார்லரை சரி வர பண்ணணும்னா அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருக்கிறவங்க கம்பல்சரி இதில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, 100% நாங்கள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரான்ச்சைஸருக்கு. ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன பார்லர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த லெவலுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற லெவலுக்கு பெருசாக வளரணும், ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை நிறைவேறுமா மேம்?
கம்பல்சரி ஆகும். ஏன் ஆகாது? அவங்க வந்து அவங்களோட சர்வீஸை யூனிக்காக கொண்டு போடும், யூனிக்காக கொண்டு போகணும். அவங்க பிஸ்னஸை நல்லா க்ரோ பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறது அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓ, இவங்க நல்லா, நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க இப்படி இல்லையே, இப்போ எப்படி இவ்வளோ வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, நல்ல வருமானம் வருது, ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் அவங்களுக்கு வர வைக்கணும்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட எப்பவுமே கைகோர்த்த அந்த ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டராக இருக்கலாம், யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க? நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃப்ரெண்டாக அவங்கள மீட் பண்ணி அவங்களும் நம்மளோட பிராண்ட்குள்ளே வந்தாங்க. சீத்து, ஜெனிஃபர், இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபு அப்போ இருந்தவங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து இந்த ஃபீல்டுக்கெல்லாம் வருவோமா நினச்சி கூட பார்க்க முடியாதவங்களாம் வந்தாங்க. இதோடு சேர்ந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. சூப்பர் மேம். உண்மையிலே ஒரு பெண் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சாதான் அந்த சமுதாயமே முன்னேறணும் அப்படின்றத தான் நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ தன்னம்பிக்கையோடு நம்ம எழுந்து நின்று முதலடியை எடுத்து வச்சோம்னா நம்மளோட கை கோக்கிறதுக்கு நிறைய மகளிர் காத்துட்ருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு உதாரணத்தை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தோம். இதே மாதிரி நிறைய பெண்மணிகள் எழுந்து வாங்க, முன்னேறுங்க, முதலடி எடுத்து வைங்க, வெற்றி நமக்கு தான். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.